இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்போது வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கின்ற திருவசனத்தையும், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்தது. ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இந்த இரு திருவசனங்களையும் நாம் உள்ளத்தில் இருத்தி கொண்டு அன்னையினுடைய அமல உற்பவத்தை கொண்டாடுகின்ற இந்நன்னாளிலே இறைவன் அன்னை மரியாள் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்பதற்கு நம்முடைய இதய கதவுகளை திறப்போம். லிம்பர்க் நகரத்திலே கோர்புஸ் கிறிஸ்டி ஆலயம் ஆண்டவருடைய திருவுடலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம், மிக அழகானது. மறை வேலைப்பாடுகள், வண்ண ஓவியங்கள், அன்னையினுடைய திருவுருவம் அலங்கரிக்கின்ற ஓர் ஆலயம். அந்த மக்கள் அந்த ஆலயத்தை எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அழகுபடுத்தி திருவழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறவும், அங்கு வருகின்ற மக்கள் எல்லாம் இறை அனுபவம் பெறுகின்ற வகையிலும் அந்த ஆலயம் இருந்தது. அழகிய நற்கருணை பேழை, பார்த்தபொழுதே கனிவோடும் இரக்கத்தோடும் உள்ளத்தை தொடுகின்ற அன்னையினுடைய திருவுருவம். 1998 June 22 வழக்கம்போல் ஆலய பணியாளர் ஆலயத்தை மூடிவிட்டு சென்று விட்டார். அன்று நள்ளிரவு ஆலயத்திலே மிகப்பெரிய ஒரு தீ ஏற்பட்டது. அந்த தீ ஆலயம் முழுவதும் பரவி அழகான ஆலயம் எரிந்து பாதிக்கு மேல் சாம்பலாயிற்று. நெருப்புகள் அணைக்கப்பட்ட பின்பு ஆலயத்திற்குள் சென்றால் எல்லாம் எரிந்து சாம்பலாகி நிற்கின்ற துயரமான ஒரு காட்சி. பல இடங்களிலே வெப்பம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால் நெருப்பு பளிங்கு கற்கள் கூட உருகி இருக்கின்ற ஒரு நிலைமை. ஆனால் அன்னையினுடைய திருவுருவம் மட்டும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நெருப்பு புகையால் ஏற்பட்ட கருப்பாகி மாறிய திருவுருவம். நெருப்பு அன்னையை திருவுருவத்தை ஒன்றும் செய்யவில்லை. செய்தியாளர்கள் அந்த ஆலய பணியாளரிடத்திலே கேட்டபொழுது அவர் கூறியது, எல்லாம் தீக்கிரையாகிவிட்டன, ஆனால் அன்னையின் திருவுருவத்தை மட்டும் அந்த தீ ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடவுள் அற்புதமான முறையிலே செயல்படுகிறார் என்று அந்த இரு வார்த்தைகளை சொல்லுவோம். மீண்டும் அந்த கொடிய நெருப்பு அன்னையின் திருவுருவத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை, கடவுள் அற்புதமான வழிகளிலே செயல்படுகிறார். இன்று அன்னையினுடைய அமல உற்பவத்தை கொண்டாடுகின்ற பொழுது இந்த இரண்டு, பாவம் என்ற நெருப்பு, பாவம் என்ற அழிவு, பாவம் என்ற சாத்தான், அன்னையை நெருங்க முடியாத அளவிற்கு கருவிலேயே அமல உற்பவியாக பிறக்க கடவுள் அருள் பொழிந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம்.
நாம் எல்லோரும் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், நம் ஆதி தாய் முதல் தாய் ஏவாள் கடவுளுடைய கட்டளையை மீறினாள், அதனால் பாவம் உலகிற்கு வந்தது. ஆனால் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், புதிய ஏவாள் இதோ உமது அடிமை என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்கையாக்குகின்றாள். கடவுள் கட்டளையை மீறிய முதல் தாய், கடவுளுடைய கட்டளைக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்த புதிய ஏவாள் அன்னை மரியாள். வானதூதர் அவரை வாழ்த்துகின்ற பொழுது கூறுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க. நம் முதல் தாய் ஏவாள் பாவத்தால் கடவுள் தந்த அருளை இழந்து விடுகிறாள். ஆனால் அன்னை மரியாள் அருள் நிறைந்தவளாக வாழ்த்தப்படுகிறாள். அருள் அவளுக்கு பொழியப்படுகிறது, அருள் நிறைந்தவளாகவே வாழ்கிறாள். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த மாபெரும் பாக்கியம் நாசரேத்தில் பிறந்த மரியாளுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? ஒரு சாதாரண பெண்மணியாக இந்த உலகிலே உதித்த தாய் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கருவிலேயே காலங்களுக்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமல உற்பவியாக இறைவன் அவரை பிறக்கச் செய்கிறார். எதற்காக? இந்த உலகிலே நம்மை மீட்க பிறக்க இருக்கின்ற இயேசு பாவமில்லாத ஒரு தாயின் வயிற்றில் கருவாகி பிறந்து வளர்ந்து இறையரசை போதித்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து நம்மை மீட்க வேண்டும். இன்ற சபை மன்றாட்டை நாம் உற்று கவனித்திருந்தோம் என்றால், சபை மன்றாட்டு இப்படி வேண்டுகிறது, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீர். இயேசு பிறப்பதற்கு அமல உற்பவத்தின் வழியாக ஒரு இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீர். மனித உருவெடுக்க இந்த மரியா கடவுளின் மகனுடைய தாயாக தேர்ந்து கொள்ளப்படுகிறாள். அருள் நிறைந்தவள், அமல உற்பவி, கன்னி. அந்த தாய்க்கு கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் பாக்கியம் இந்த உடல் அழியாமல் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற மாபெரும் பாக்கியம். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்கள். அமல உற்பவி, கன்னித்தாய், உடல் அழியாமல் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட தாய். இந்த தாயை இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது அந்த தாயே மகிழ்வோடு சொல்லுகிறாள், தாம் அமல உற்பவி என்று. பெர்னதத் வெண்ணிலிருந்து வந்த ஒரு பெண்ணை பார்த்தேன் என்று சொன்ன பொழுது லூர்து நகரின் பங்கு தந்தை அதை நம்பவில்லை. நீ பொய் சொல்லுகிறாய், அடுத்த முறை வெண்ணிலிருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணி வந்தால் அவளுடைய பெயர் என்ன என்று கேள். பெர்னதத்து அடுத்த முறை அன்னை வந்த பொழுது, தாயே உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது அன்னை கூறுகின்ற பெயர், நான் நசரேத்தூர் மரியா என்று சொல்லியிருக்கலாம், நான் இயேசுவின் தாய் மரியாள் என்று சொல்லியிருக்கலாம், ஆனால் அன்னை கூறியது நாமே அமல உற்பவம். கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் பாக்கியத்தையே தன்னுடைய பெயராக கூறுகிறார்கள், நாமே அமல உற்பவம். இன்றைக்கு லூர்து நகரிலே ஏறக்குறைய 10,000 ரோஜா மலர்களால் அலங்கரித்திருக்கிறார்கள், மஞ்சள் நிற ரோஜாக்கள். அந்த தாய் காட்சி தந்த பொழுது எப்படி தோன்றினாள் என்று பெர்னதத் விவரிக்கிறாள்.
வெண்ணிற ஆடை, நீல நிற கச்சை, கையிலே பொன் நிறத்திலே ஜபமாலை, அவளுடைய காலடியிலே ரெண்டு மஞ்சள் ரோஜாக்கள். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலும் நாம் புனிதப்படுத்திய நம் பங்கின் பாதுகாவலி விண்ணீர்ப்ப அன்னையினுடைய காலடியில் அல்லது அருகிலே பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக மஞ்சள் ரோஜாக்கள் வைக்கப்பட்டிருக்கும். இன்னும் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் மூன்று வகையான ரோஜா மலர்களை பார்ப்பீர்கள். மஞ்சள் ரோஜாக்கள் வெற்றியினுடைய அடையாளம், அன்னை பாவத்தல் இன்றி பிறந்த அமல உற்பவி, இயேசு பாவத்தை வென்றவர், சாவை வென்றவர், உயிர்ப்பை நமக்கு தந்தவர், வெற்றி என்கின்ற சின்னத்தினுடைய அடையாளம் அன்று அன்னையின் பாதத்திலே மஞ்சள் நிற ரோஜாக்கள். சிகப்பு ரோஜா ஆண்டவர் இயேசு சிந்திய இரத்தத்தினுடைய வெளி அடையாளம். பாடுகள் மரணத்தால் இயேசு நமக்கு மீட்பை தந்தார். வெண்ணிற ரோஜாக்கள் இந்த இரத்தம் சிந்தியதால், இறப்பால் நமக்கு வாழ்வு கிடைத்தது, நாம் புனிதப்படுத்தப்பட்டோம். வெள்ளை ரோஜாக்கள் இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தாயினுடைய அமல உற்பவத்தை கொண்டாடுகின்ற பொழுது நமது தாய் மாசற்றவள், அவள் கன்னி தாய், ஆன்மாவோடும் உடலோடும் அவள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவள் என்பதை குறித்து மகிழ்கின்ற நாங்கள், மகிழ்கின்ற நாம் இன்றைக்கு சபை மன்றாட்டு கூறுகிறது, இறைவா இந்த தாய் எங்களுக்கு பரிந்து பேசுவதால் ஒரு நாள் எங்கள் தாய் அடைந்த மகிமையில் நாங்களும் பங்கு பெற அருள் தாரும். என்ன அருமையான மன்றாட்டு பாருங்கள், இந்த தாய் பெற்ற மகிமையிலே நாங்களும் ஒரு நாள் அந்த மகிமையிலே பங்கு பெற அருள் தாரும். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் பாவிகள், பலவீனமுள்ளவர்கள், இதிலிருந்து விடுதலை பெற்று நிலைத்த வாழ்வை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்று அன்னையினுடைய கையிலே தங்க நிறத்திலே மஞ்சள் நிறத்திலே ஜெபமாலை இருந்தது என்கிறாள் பெர்னதத். அதுதான் நமக்கு விண்ணகத்தை பெற்றுத்தரப் போகின்ற உன்னதமான கருவி, ஜெபமாலை. திருப்பலி இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, லூர்து நகரிலே பெர்னதத்திலே அன்னை மரியாள் கூறியது, இங்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும், மக்கள் ஊர்வலமாக அங்கு வர வேண்டும். ஆலயம் எதற்காக கட்டப்பட வேண்டும்? ஆலயம் கட்டினால் அங்கு நற்கருணை அமைக்கப்படும், நற்கருணை அமைந்தால் திருமகன் அங்கே வாழ்வார், திருமகன் அங்கே வாழ்ந்தால் வருகின்ற அத்தனை மக்களும் திருமகனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதன் முன் அடையாளமே. இன்று தாயை போற்றுகின்ற வேளையிலே அந்த தாயிடத்திலே கெஞ்சி கேட்போம், தாயே, அமல உற்பவியே, உம் இறைமகன் இயேசு உம்மை எங்களுக்கு தாயாக தந்தார். இன்றைய முதல் வாசகத்தினுடைய கடைசி வசனம், அவர் உலகில் வாழ்வோர் அனைவருக்கும் தாய். ஏவாள் உலகின் அனைவருக்கும் தாய், ஆனால் கடவுள் வார்த்தையை மீறிய ஒரு தாய். ஆனால் இயேசு நமக்கு கொடுத்த தாய் புதிய ஏவாள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து வாழ்ந்த தாய். அந்த தாயை வெறும் வார்த்தையால் மட்டும் போற்றிவிடாமல் அந்த தாயுக்கு ஏற்ற மக்களாக வாழ்வோம். ஜெபமாலை ஜெபிப்போம், திருப்பலியிலே பங்கு கொள்வோம், நற்கருணை நாதரை உள்ளத்திலே வாங்குவோம், பாவங்களுக்கு பரிகாரம் செய்வோம். அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவாள். ஒரு நாள் அந்த தாய் பெற்ற மகிமையிலே நாமும் பங்கு பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அந்த தாய் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து
நமது வாழ்வை வளமாக்குவாள் என்கின்ற நம்பிக்கையோடு எழுந்து நின்று நமது விசுவாசத்தை பாடுவோம்.